Hello my dears, உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு ஃபிசிக்ஸில் யூனிட் 6 நியூக்ளியா ஃபிசிக்ஸ்ன்றதுல நம்ம இன்னைக்கு இந்த 2 marks எல்லாத்தையும் படித்து முடிக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த க்வெஷ்சனுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினைக்காதீங்க. ஷார்ட்கட்ஸில் தான் நான் இதை சொல்ல போகிறேன். எப்படி வந்து இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், ரைட் எனி 3 features ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு டேப்லெட் கொலம் போட்டுக்கலாம். இதை நான் எதை வச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமி அப்படின்னு இருக்குங்களா ஸ்டார்டிங்கில், அப்போ எமி ஜாக்சன் வச்சு சொல்லாமா இந்த கதையை? எமி ஜாக்சன், அப்போ எமி எமி வந்து ஃபஸ்ட் கதையை கேட்டுக்கோங்க. எமி ஜாக்சன் வந்து எமி வந்து ரேடியோவை செல்ஃபில் வச்சுருந்தது. அது ரொம்ப டிசைனாக இருந்தது, நியூவாக இருந்தது. இப்போ சொல்லி பாருங்கள், எமி எமிஷன், ரேடியோ ரேடியேஷன், செல்ஃபில் ஷெல்ஃபு, செல்ஃப்னு வந்துருச்சுங்களா, டிசைன் டிஸ்இன்டிகிரேஷன், நியூவாக இருந்தது நியூக்ளியஸ். இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா, எம்இ ரேடியோவை ஷெல்ஃபில் வச்சுருந்தது, டிசைனாக இருந்தது, நியூவாக இருந்துச்சு, அவ்வளோதான். இது அப்படியே இங்கே எடுத்துக்கணும், செல்ஃப் மட்டும் வரக்கூடாது. எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் பை டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் வரைக்கும் எழுதியாச்சு. த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ், அவங்க வந்து இந்து அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்து, ஹிந்து, கிறிஸ்டின்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்து இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா பீட்டா காமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆல்ஃபா பீட்டா காமா அந்த ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டடு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்ரான் பாசிட்ரான், அவங்க நியூவாக ஒரு போஸு கொடுத்தாங்க. போஸு நியூ, நியூட்ரானு போஸு, பாசிட்ரானு வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா, இது நியூட்ரான் பாசிட்ரான். இது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அவங்க வந்து ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. ஸ்பூன் ஸ்பான்னு இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க. இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ், நம்ம இதில் சொன்ன மாதிரி இந்து. ஸோ எந்த கதையை ஞாபகம் வச்சுக்கணுங்க, எமி ஜாக்சன் வந்து ரேடியோ பார்த்தாங்க, செல்ஃபில் இருந்தது, டிசைனாக இருந்தது, ரொம்ப நியூவாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதை வச்சு இந்த 3 points நம்ம இங்கே படிச்சிடும் அப்படி தானே. இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கதையை மட்டும் ஞாபகம் வச்சு இதை விட்டுறாதீங்க, இதுதான் நமக்கு மெயின். இது நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்துடும். செகண்ட் க்வெஷ்சன் பாருங்கள், டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு அப்படியே ஷார்ட்கட்ஸில் எழுதிடுறேன். மினிமம் மாஸ் மினிமம்னா கீழே போட்டிருக்கேன் சரியா, மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் எஃப்எம், மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் டு சஸ்டெயின் செயின் ரியாக்ஷன். செயின் மாதிரி ஒன்று போகுது, அதுதான் வந்து கிரிட்டிக்கல் மாஸ். இப்போ இதை வச்சு நீங்கள் இதை சொல்ல முடியுதான்னு பாருங்கள். த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் எஃப்எம், ஃபிசைல் மெட்டீரியல் டு சஸ்டெயின் செயின் ரியாக்ஷன், செயின் மாதிரி, டு சஸ்டெயின் செயின் ரியாக்ஷன், செயின் மாதிரியே வரைஞ்சிருவோமே, செயின் ரியாக்ஷன் இஸ் கால் கிரிட்டிக்கல் மாஸ், அதாவது எம்சி. சிஎம் இருக்குல்ல, அது எம்எஸ்சி கீழே போட்டுக்கிறோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் எது இதெல்லாம் டிபெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல். ஃபிசைல் மெட்டீரியல் இருக்கிறது வந்து நமக்கு ஃபிஷ்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாமா, ஃபிஷ் வந்து நேச்சராக இருக்குது, சிட்டியில் இருக்குது, சிட்டி டென்சிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டியில் இருக்கிற ஃபிஷ்ஷு அதோட சைஸ் வந்து சூப்பராக இருக்குது, சைஸு நேச்சராக இருக்குது, சிட்டியில் இருக்கிற சைஸ் இருக்குது, சைஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். இப்போ கிரிட்டிக்கல் மாஸ் ஞாபகம் வந்துருமா? நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், தேர்ட் க்வெஷ்சன், டிஃபைன் ஒன் ரோ என்ஜென். ரொம்பவும் இம்பார்ட்டண்டான க்வெஷ்சன் இது, இப்போ நீங்கள் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lines இருக்குது. நான் இப்போ வந்து இதுலேயே தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இதை படித்து பார்த்தலாம் பாருங்கள். ஒன் ரோ என்ஜென் இஸ் டிஃபைன்ட் அஸ் குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ரேடியோ வரைஞ்சிருக்கேன், ரேடியோ மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரொடியூசர்ஸ் அ சார்ஜ், சார்ஜ் போட்டு வைக்கிறோம், விச் ப்ரொடியூசர்ஸ் அ சார்ஜ், அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 2.58 × 10⁻⁴ கூலும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆனால் இங்கே ஒன் ரோ ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்க்கு அப்புறம் எடுத்த நம்பர் வரும் 2 அப்படிங்கிறது வரும். ஸோ 2.58 × 10⁻⁴ இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 4 − 4 கூலும். இது வந்து எப்படி இருக்குன்னா, 1 kg இருக்குது அண்டர் PTH ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. இந்த நான் போட்டிருக்க சும்மா ஒரு டிராயிங் மாதிரி இருக்கலாம், நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த க்வெஸ்சன் நீங்கள் எழுதிடலாம். குவான்டிட்டி, ரேடியோ, சார்ஜு, இந்த வேல்யூ, 1 kg, PTH, அவ்வளோதான் இந்த க்வெஸ்சனை டிஃபைன். 1 ரோ ஏஜென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஸ்டேட் சோடி அண்ட் ஃபேஜன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஆன்சர் பாருங்கள், வென் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எம்எச் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ஆல்ஃபா தெரியுதுங்களா, ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருந்தால் என்ன ஆகும், பீட்டா பார்ட்டிக்கலாக இருந்தால் என்னவாகும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஆல்ஃபா பார்ட்டிகலாக இருந்தது அப்படின்னா டாட்டர் செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மாஸ் நம்பர் இஸ் லெஸ் பை 4 units, மைனஸ் கொடுத்துருக்கேன்னா இங்கே, லெஸ் பை 4 units, அட்டாமிக் நம்பர் லெஸ் பை 2 units. எதோட கம்பேர் பண்ணும்போதுனா தேன் பேரண்ட் செல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன் பேரண்ட் நியூக்ளியஸ் மட்டும் நீங்கள் எழுதா போதும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அதே மாதிரி வென் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எமிட்ஸ் அ பீட்டா பார்ட்டிகலாக இருந்ததுன்னா டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மாஸ் நம்பர் இஸ் சேம், அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் பை 1 யூனிட், ப்ளஸ்ன்னு கொடுத்தோம்னா நான் மோர் பை 1 யூனிட்டு,
than atomic number மட்டும் தான் இங்க சேஞ்சா இருக்கு than atomic number of parent nucleus இந்த 8 பாயிண்ட 10 லைன் இருக்குறத வந்து நான் இங்க ரெண்டே லைன்ல சொல்லிட்டேன் சோ இத வச்சு நீங்க இங்க படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் 5th क्वेश्चन பாருங்க கிவ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ் இன் எ நியூக்ளியர் ரியாக்டர் கண்ட்ரோல் ராட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க நம்ம எப்பயுமே கதை எப்படி எழுதுவோம் கண்ட்ரோல் ராட்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டாலே இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் அப்படின்னு எழுதுவோம் கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ் டு கண்ட்ரோல் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூரான் நியூவாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நம்பர் ஆஃப் நியூரானு அது வந்து செயின் ரியாக்ஷனில் இருக்குது செயின் மாதிரி இருக்குது ரியாக்ஷனு செயின் மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது ஓகேவா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸு இன் ஆர்டர் டு ஹாவ் சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன் மாதிரி சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷனாக இருக்குது மோஸ்ட்டாக என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா போர் அடிக்கும் போது கேட்பெரி சாப்பிடு போர் போரான் கேட்பெரி கேட்மியம் ராட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கண்ட்ரோல் ராட்ஸ் புரிஞ்சுதுங்கண்ணா ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் இன் ஜப்பான் சம் ஆஃப் த நியூ பார்ன் சில்ட்ரன் ஆர் ஹேவிங் கன்ஜெனிட்டல் டிசீசஸ் வை அப்படின்னு கேட்டிருக்காங்க இன் ஜப்பான் 2 atom bombs வந்து இது பண்ணாங்க அது வந்து 1945ல நமக்கு 1947ல தானே இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது இங்கே 2 atom bombsன்றதுனால அதை மைனஸ் பண்ணிக்கோங்க 1945 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்னவாச்சு அப்படின்னா காமா ரேஸ் வந்து எமிட் ஆச்சு காமா ரேஸ் வந்து எமிட் ஆச்சு அது வந்து நியூபார்ன் சில்ட்ரனுக்கு வந்து இந்த மாதிரி டிசீஸை உருவாக்கிடுச்சு இதுதான் அந்த கதை நீங்கள் அதை அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா 7th க்வெஸ்சன் பார்க்கலாம் மிஸ்டர் ராமு இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இன் அ ஹாஸ்பிட்டல் பட் ஹி டஸ் நாட் வியர் த லீட் ஆப்ரான்ஸ் வாட் சஜஷன் வில் யூ கிவ் டு மிஸ்டர் ராமு ராமு கேன் யூஸ் அ பாக்கெட் டோசி மீட்டர் அப்படின்னு வச்சுக்கா பாக்கெட்டில் தோசை வச்சுருக்காரு தோசி தோசை வச்சுருக்காரு தட் மெஷர் எக்ஸ்போஷர் டு அயோனைசிங் ரேடியேஷன் ஐயோ அப்படின்றது ஞாபகம் ஐயோ அயோனைசிங் ரேடியேஷன் பாக்கெட்டில் தோசை வச்சுருக்காரு ஐயோ இப்போ இது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பை ஹார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் க்வெஸ்டின் வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கோர்ஸ் ஆஃப் சன் இருக்குது ஸ்டார்ஸ் இருக்குது அது அந்த நடுவில் வந்து ஃபியூஷன் நடக்குது ஃபியூஷன் ஓகேங்களா இந்த கோர்ஸ் ஆஃப் சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ் இதில் ஃபியூஷன் நடக்குது எப்படி அப்படின்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நிறைய எனர்ஜி தெரியும் தட் இஸ் நோன் அஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி இப்போ படித்து பாருங்கள் ஃபியூஷன் ரியாக்ஷன் கோர்ஸ் ஆஃப் சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ் இன் எனார்மஸ் எனர்ஜி வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி அவ்வளோதான் ஃபைனல் க்வெஸ்சன் கிவ் எனி 2 uses ஆஃப் ரேடியோ ஐசோடாப்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் இது 2 points இருக்கு அப்படியே பார்த்துக்கலாம் பாருங்கள் டு கில் த இன்செக்ட்ஸ் எல்லாம் கொல்லும் பேராசிட் பண்ணியிருக்கவங்களையும் கொல்லும் பேராசிட் அப்படின்னு வச்சுக்கிங்களா பேரா உட்காந்துருக்கவங்களையும் கொல்லும் ப்ரிவெண்ட் த வேஸ்டேஜ் வேஸ்ட் ஆகாமல் தடுக்கும் வேஸ்டேஜை தடுக்கும் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் டு கீப் ஃப்ரெஷ் பியாண்ட் தேர் நார்மல் லைஃப் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கும் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எல்லாத்தையுமே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்ப்ரோஸ்போ அப்படின்னு சொல்லி பாருங்கள் அது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் ஸ்ப்ரோட்டிங் அண்ட் ஸ்பாய்லேஜ் ஆஃப் ஆனியன்ஸ் பொட்டேட்டோஸ் அண்ட் கிராம் நமக்கு என்ன தெரியும் வெங்காயம் உருளைக்கிழங்கு கிராம் கணக்கில் வாங்குகிறோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஸ்ப்ரோஸ்போ ஆனியன் பொட்டேட்டோ கிராமில் வாங்குகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு 9 questions நீங்கள் கண்டிப்பாக இப்போ 9 minutes படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது மட்டும் இல்லை நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஷார்ட்கட்ஸில் நம்ம ஷார்ட்கட்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்